ஸோ ஹலோ அண்ட் வெல்கம் டு எவ்ரி ஒன். இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் சொல்யூஷனால் பபிள்ஸ் வருதா இல்லை அது என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான். அண்ட் சுகர் சொல்யூஷன் பபிள்ஸ் வந்து உண்டு பண்ணுறது இல்லை, ஸோ அது ஏன் எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஹேண்ட்மேட் சோப் இதெல்லாம் செய்யும்போது லேதர் கம்மியாக இருக்குது அப்படின்னா லேதர் சேர்த்துறதுக்காக சுகர் வந்து சேர்த்து ஆட் பண்ணுவோம் சோப்பில். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற லேதரை வந்து சீக்கிரம் போகாமல் பார்த்துக்கும். லேதர் வந்து அது தனியாக கொடுக்க போகிறதில்ல, ஸோ இருக்கிற லேதரை போகாமல் பார்த்துக்குது. இப்போ இந்த சுகர் சொல்யூஷன் ஆர் கிளிசன் சொல்யூஷன் எதுவாக இருந்தாலும் சரி, அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரோட இவாப்ரேஷனை வந்து கம்மி பண்ணும் பபுள்ஸ்லேருந்து. ஸோ ஒரு பபுள் ஃபார்ம் ஆகிறதே வந்து பார்த்திங்கன்னா வாட்டரோட சர்ஃபேஸ் டென்ஷன் வந்துட்டு மாற்றுறதுனாலையும், அது வந்துட்டு ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப் எடுத்து லோவஸ்ட் சர்ஃபேஸ் டென்ஷனில் அது வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. அண்ட் இது வந்து வாட்டர் இவாப்ரேட் ஆகும்போது பர்ஸ்ட் ஆயிடுது. ஸோ இதுதான் ஒரு பபுள் ஃபார்ம் ஆகிறதுக்கான விஷயம். அண்ட் இதில் வந்து நீங்கள் ஒரு சுகர் சொல்யூஷன் சேர்த்தும் போது என்னாகும்னா, இந்த வாட்டரோட மிக்ஸ் ஆகிட்டு வாட்டர் இவாப்ரேஷன் ஆகிறத வந்து கம்மி பண்ணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பபுள்ஸ் வந்து ரொம்ப நேரம் இருக்கும், நமக்கு பார்க்குறதுக்கு நேரம் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு இல்யூஷன் கொடுக்கும். ஸோ சுகர் சொல்யூஷன் ஆஸ் சச் பபுள்ஸை வந்து அதிகம் பண்ணுறதில்ல, வர பபுளை ரொம்ப நேரம் வந்து தாங்கி என்ன சொல்கிறது உடையாமல் பார்த்துக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு சுகர் சொல்யூஷனில் இருக்கிற சயின்ஸ். அண்ட் இதனால தான் வந்துட்டு சுகர் சேர்த்தும் போது சோப்பில் வந்துட்டு ரொம்ப நேரம் பபுள்ஸ் இருக்குது. ஸோ அது அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுகர் சேர்த்தும் போது சோப்பை வந்து எல்லாமே எப்போவுமே வந்துட்டு ரெஃப்ரிஜிரேட் பண்ண சொல்லுவோம். ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, சுகர் சோப்பில் சேர்த்தும் போது சப்பானிஃபிகேஷன் ஆகிறப்போ சோப் ஹீட் ஆகும், அண்ட் சுகர் வந்து கொஞ்சம் கேரமலைஸ் ஆகிரும் லைட்டாக. ஸோ நமக்கு பாட்டில் போட்டு ஹீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் மாதிரி சாக்லேட் மாதிரி கேரமல் ஆகும். ஸோ அதே இதுதான் வந்துட்டு கொஞ்சமாக நடக்கும் சோப்புக்குள்ளே, ஏன்னா டெம்பரேச்சர் வந்து அந்தளவுக்கு போகாது. என்ன சொல்கிறது, 75 to 80 degrees சென்டிகிரேட் வந்து சோப் சப்பானிஃபிகேஷனாக அப்போ போகும். அண்ட் சுகர் சொல்யூஷனோட சுகரோட கேரமலைசிங் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 130 degrees centigrade. ஸோ அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கேரமலைஸ் ஆகி லைட் ப்ரௌனிஷ் டிஞ்ச் கொடுக்கும். ஸோ அது வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு சோப்பை வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணுறோம் அந்த ஹீட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ யா, ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். இது மாதிரி சோப் மேக்கிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, என்ன எப்படி வருது அப்படிங்கிற டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஐ வில் பி ஆன்சரிங் டு ஆல் யூர் குவஸ்டின்ஸ் டைரக்ட்லி. ஸோ யா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Until I meet you in the next video, bye-bye.